போனே வைக்கிறதுமா சார். சினிமா துறை எப்படி இருக்கு? சினிமா ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு, நல்ல விஷயமா தான் இருக்கு. என்ன சொல்றது, இருக்கு உண்மை சம்பவங்களும் இருக்கு. அந்த புனையப்பட்ட ஒரு தலைவர் அந்த ஓடிடி போன்ற தளங்கள்ல வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு? தியேட்டருக்கு வந்து பாக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்குதா? எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு, பூஜை அறை இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல. அது மாதிரிதான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பாக்குறது வந்து எப்பவுமே மாறாது. அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி, நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க, புக்ஸை படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால வந்து ஓடிடி அது பாட்டில் இருக்கும், சினிமா அது தேட்டர் எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமாக நின்று பார்க்க, சினிமானாலே கூட்டமாக பார்க்குறதா அப்படிங்கனால வந்து தேட்டரோட மவுஸ் குறையாது. விழிப்புணர்வு காணாதான் படம் என்ன சொல்றது, அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, நிறைய புரிதல் தேவைப்படுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. ஆர்ட் ஃபார்ம் அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நகர்த்ததுக்கான தேவை இங்கே இருக்கு. ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது. ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு, காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம். உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றிய முடியும்னு சொல்கிறோம், அப்படிலாம் முடியாது. ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாக ஜாதி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஆர்ட் ஃபார்ம்லையும் சரி அரசியல்லையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலுக்கு உள்ளாகும் நினைக்கிறேன். பட்ஜெட்டா அது தெரியல. அரசியல் யார் வேணாலும் வரலாங்க, அது சந்தோஷமான விஷயம் தான். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.